ஷெல்வி சாரை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நல்லை வசந்தன் அண்ணா மறைந்தாலும் 1000 நல்லை வசந்தனங்களை பார்க்கறச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் விட்டு சென்ற பணியை அவர் குடும்பத்தினர் மற்றும் தோழர் சதீஷ் மற்றும் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ் வி சேகர் அண்ணன் அவர்கள்லாம் இணைந்து இந்த உலகத்தில் ஜோதிடம் உலகம் இருக்கின்ற வரையில் என்ன டெவலப் ஆனாலும் ஜோதிடம் இருந்து கொண்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த ஜோதிடம் இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை நல்லே வசந்தன் அண்ணன் கண்டுபிடிச்ச என்கேவி சிஸ்டம் இருக்குன்றது தான் விசேஷம். முந்தையெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவி டிபேட்டில் போகிறச்ச திராவிட கழகம் எல்லாம் நீயானா போட்டியிலெல்லாம் போகிறச்ச ஜோதிடர்கள் என்றால் ஒரு ஏளனம், ஜோதிடர்கள் என்றால் ஒரு அவமானம் அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் நீயானா நிகழ்ச்சியிலெல்லாம் நான் ஒரு பக்கம் சுபவீர பாண்டியன் சார் ஒரு பக்கம்லாம் உட்காந்து பேசிட்டு வரச்செல்லாம் எனக்கு அறிமுகமே இல்லாமல் இருந்த நல்லே வசந்தனெல்லாம் ஃபோனில் பண்ணி செல்வி கரெக்டாக பேசுனீங்கன்னுவார். அதாவது ஒரு ஒரு ஜோதிடர்களையும் அவர்கள் திறமை இருந்தால் காலங்காத்தால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரே ஜோதிடர் எனக்கு தெரிஞ்சு அவர் தான். ஆனால் ஜோதிடர்களும் நண்டும் ஒன்று, எப்பவுமே ஒரு ஜோதிடர்கள் கருத்து வந்து ஏதாவது பேசுறச்ச பார்த்தீங்கன்னா 100 போலியான இமெயிலில் போலியான ஐபி அட்ரஸில் வந்து கண்டபடி கமெண்ட் போடுறது யார் பார்த்தா ஜோசியர் தான் இருப்பான். இந்த ஜோதிடர்களுக்கு பேசிக் அறிவு என்னன்னு தெரியலன்னா, ஒருத்தர் ஜோதிடராக இருக்கிறவங்கன்னா பொறாமை இல்லாமல் இருந்தால் தான் அவன் ஜோதிடன். அது ஐயா நெல்லை வசந்தன் ஐயா கிட்ட இருந்து கொஞ்சம் கற்றுக்குங்க. எஸ் வி சேகர் அண்ணனால் அறிமுகமாகி அப்புறமா சகோதரன் எங்களுடைய ஜூனியர் சந்துரு வக்கீல் அப்புறமா கார்த்தி இவர்கள் மூலிமா நெல்லை வசந்தன் அண்ணன் கூட எனக்கு நிறைய அறிமுகம். ஆனால் அடிக்கடிக்கு நாங்கள் விழாவில் என்னை சந்திச்சுருக்கோம், பட் ஃபோனில் ரெகுலராக பேசுவோம். இப்போல்லாம் நிறைய சிஸ்டத்தில் ஒவ்வொருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் பாஸ் பாஸு வெட்கிற இன்று இன்னும் என்ன நான் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லிக்கினே போங்க. ஏன்னா இதுக்கு வந்து மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்கெல்லாம் அதில் பாதிக்கிறாங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணணும், நம்ம நிறைய நல்ல ஜோதிடர்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிடர்கள் யாராவது ஏதாவது சொன்னால் கூட அதாவது நடக்கக்கூடிய சமயத்தில் அதெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்குங்க. நெல்லை வசந்தன் ஐயா சொன்ன எளிய பரிகாரங்கள் இன்னும் மக்கள்கிட்ட ஏன் போய் சேரலன்னா, உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் நீங்கள் சொல்கிறனால அது இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரலை. இப்போ நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் குடும்பத்தினர் அந்த பரிகாரங்களையும் அவருடைய எளிய முறை ஜோதிடத்தையும் என்ன அதுன்னு சொல்லிட்டு
உங்கள் இவ்வளோ பேருக்கு அவங்க நினச்சனால தான் அந்த சூட்சமத்தை கற்றுக் கொடுத்தனால தான், சதீஷார் அதுக்கு மெனக்கட்டு கற்றுக் கொடுத்தனால தான். எனக்கு முன்னாடி கூட ஒரு தம்பி வந்து உட்காந்து, யாரை யாரை சந்தித்தா, குழந்தையோட சந்தித்தா குழந்தையுடைய ஸ்தானம் என்ன, யார் வரப்போகிறாங்க, எப்படி வரப்போகிறாங்கன்னு அவர் அவ்வளோ பரவசமாக பேசுகிறாருன்னா, இவங்க கற்றுக் கொடுத்த இவங்க கற்றுக்கின வித்தையே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கற்ற வித்தையெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு தயவுசெய்து தயாராக இருக்கணும். ஆனால் நம்ம ஆளுங்க என்னன்னா, மறைச்சி மறைச்சியே நிறைய கலையை கெடுத்துக்கிறது. எல்லாரும் டிக்கெட் வாங்க போகிறோம் தான், அது இன்றைக்கா நாளைக்கான்னு தான் தெரியாது. ஆனால் ஜோதிடர்களுக்கு ரெண்டு விஷயம் புரிய மாட்டேங்குது. நாட்டில் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், உலகத்திலே ஜோதிடர்களும் ஃபைனான்ஷியல் இருந்தால் அதுக்கு முன்னாடி நம்மளை பெத்த அம்மா தாய் ஃபைனான்ஷியர் ஜோசியர் தான் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஃபைனான்ஷியர் பணம் வாங்கிட்டு உடனே இவன் நாசமாக போகணும்னு நினச்சா அவனுக்கு பணம் வராது. அதே போல் ஜோதிடர்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து அவன் நல்லா இருந்தால் தான் 10 கிளைண்ட் அவங்களுக்கு வருவாங்க. அந்த வரக்கூடிய கிளைண்ட்டு தலைமுறை வளர 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 இந்த ஜோதிடனுடைய பெருமை வளரும். அதுபோல் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எவ்வளோ பேரை வளர்த்து விட்டதில் ஒரு தூணாக இருக்கக்கூடியவர் தான் அண்ணன். நிறைய பேர் என்னன்னா, அண்ணனை மாதிரியும் இருக்கக்கூடாது. ஏன் அண்ணனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னா, அவர் வரவங்களெல்லாம் காப்பாற்றினார், ஆனால் அவருடைய உடம்பு அவர் கண்டுக்கவே இல்லை. எஸ்வி சேகர் அண்ணெல்லாம் ரெகுலராக அவரை பற்றி பேசுவார். ஏன்னா அவர் கூட இருந்த சிசியனங்களுடைய தொந்தரவு அப்படி, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவரை விடவே கிடையாது. அதில் மெயினாக அந்த வக்கீல் சந்துரு தொந்தருவே பெரிய தொந்தரவு. நீங்களும் உங்கள் குடும்பத்தினருக்காக உங்களை ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்குங்க. ஜோசியர்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, யாராவது எகிரி அடித்தாங்கன்னா, ஏதாவது டிவிலேயோ டிபேட்லேயோ போனால் அடித்தா உடனே பெப்பன்னு ஆகிட்டு ஓடி வராதிங்க. பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் அந்த சிஸ்டத்தில் இருக்கிற சூட்சமெல்லாம் கற்றுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை நீங்கள் வச்சாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இது இப்படி போனால் ரிஸ்க் எடுக்கலைன்னா ரிஸ்க் கிடைக்காது. ஸோ நிறைய பேர் நிறைய தொழிலில் இருக்கலாம். இப்போ நான் கூட வக்கீலாக இருந்து ஜோதிடத்தில் இருந்தாலும் ஜோதிடத்தில் பேர் புகழ் கிடைக்கிற மாதிரி வேறு எந்த ஃபீல்ட்லையும் கிடைக்காது. எனக்கு வராத நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கும் போயிட்டு உட்கார்ந்து பதில் சொல்லின்னு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவனுக்கும் உங்களுக்கும் தரம் கிடையாது. இப்போ மாரிமுத்துன்னு ஒருத்தர் நடிகர் இறந்தார், அவருடைய கருத்தை அவர் சொன்னார். ஜோதிடம் பிடிக்காதவங்க ஜோதிடம் பிடிக்காதுன்னு சொன்னால் உடனே அவங்க இறந்து போனதுக்கு ஜோதிடர்கள் தான் காரணம்னு சில ஜோதிடர்கள் நினச்சாங்கன்னா, அப்போ இந்த காலத்தில் தீக்காக்காரெல்லாம் வாழவே முடியாது. எப்பவுமே ஒரு மரணத்தை கூட நம்ம கிண்டலாக எடுத்து பேசுறது நமக்குடைய அறியாமை என்பதை தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சாஸ்திரத்தில் சொல்லி கொடுத்த விஷயம் என்னவென்றால், ஒருத்தர் மரணம் ஆயிட்டால் அவர் தெய்வம் ஆகிறாருன்னு அர்த்தம். ஸோ நமக்குள்ள எந்தவித கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இறந்த மனிதரை பற்றி தவறாக எழுதுவதோ தவறாக சித்தரிப்பதோ ஜோதிடம் செய்யக்கூடாது.
வேற யார் வேணுமா செஞ்சுட்டு போட்டோம். நீங்கெல்லாம் ஜோசியர்னு சொல்லிக்கிறதுக்கு வெளியில் என்ன பண்ணுறீங்க, நிறைய பேர் ரொம்ப வெக்கப்படுறீங்க. ஆனால் இன்னொன்று நான் சொல்கிறேன், ஜோதிடன் என்பது பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம். அதில் நெல்லை வசந்தன் ஐயாவுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் இன்னும் டபுள் பெருமையாக பேசணும். நானே ஜோசி எனக்கு வரும், நான் அப்பப்போ ஜோசியை பார்ப்பேன், எதுக்குயா இப்படியெல்லாம், அதில் என்னையா பெருமை உனக்கு? ஜோதிடன் நைட் நேரம் பண்ணுற விஷயமா என்ன? ஜோதிடன் என்பவன் இந்த உலகத்தில் ஒரு சைக்காட்ரிஸ்டோட பெரிய ஆள் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களை நம்பி அவன் வரானே, அவன் எதுக்கு வரான்? என் வாழ்க்கையை எப்படியாவது ஒரு விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு அடுத்த விஷயமாக பார்த்து வரக்கூடிய ஒரே இடம் ஜோதிடர்கள் என்பதை பெருமையாக மார்த்தட்டி கொண்டு இருங்க. உங்களை நீங்களே தாழ்த்திட்டா, உங்களை நீங்களே குறைச்சிக்கிட்டா, உங்களுக்கு பலன் சொல்கிற பலன்லாம் பலிக்காது. எப்பவுமே ஒரு ஜோதிடம் படிக்கிறச்ச ப்ராக்டிஸ் பண்ணுறச்ச நிறைய மிஸ்கால்குலேஷன் வரும், நிறைய தப்பு வரும். தப்பு நிறைய பண்ணாதான் நல்ல ஜோதிடனாக ஆக முடியும். எடுத்த உடனே எந்த ஜோதிடனுக்கும் நீங்கள் போட்டியாக நினச்சிக்காதீங்க. உங்களுடைய திறமையை வளர்க்குறதுக்கு நீங்கள் மற்ற ஜோதிடர்களிருந்து டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி சிஸ்டம், ஒரு விதமான ஸ்டைலில் உங்களுடைய அப்ரோச்சை கொண்டு வந்து யாருக்கும் பயப்படாமல், இப்போ நெல்லை வசந்தன் சார் எவ்வளோ பேர் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க, ரிப்பன் கட்டி ரிப்பனை கட் பண்ணுறது, செல்ஃபியில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் நெல்லை வசந்தன் சார் சொல்கிறச்சு எவ்வளோ பேர் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கிண்டல் பண்ணவெல்லாம் இன்றைக்கி ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கானா இல்லையா? கிண்டல் பண்ணவெல்லாம் இன்றைக்கி செல்ஃபியில் ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கிறானா இல்லையா? ஆனால் நெல்லை வசந்தன் ஐயா போல் ஒரு குரு, அவருடைய உடல் இந்த உலகத்திலிருந்து மறைந்தாலும் அவர் ஆன்மா உங்களைப் போல இருக்கக்கூடிய எண்ணற்ற மாணவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்பவுமே ஜோதிடத்தில் ஒன்று சொல்லுவாங்க, குருவை மட்டும் நிந்திச்சு எந்த ஜோசியனும் வாழ முடியாது. ஸோ குரு நிந்தனை மகா பாவம். அடுத்தது ஜோசியர்கிட்ட இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, ஜோதிடர்கள்கிட்ட ஏதோ நீங்கள் எதிர்கால விஷயம்லாம் சயின்டிஃபிக்காக நம்ம கண்டுபிடிக்கிற விஷயம்லாம் கடவுள் மாதிரி மாறிக்காத, அப்படியே வீட்டுக்காரிக்கிட்டெல்லாம் போய் ஃபிலிம் காட்டாத, நான் அவருக்கு என்ன பலன் சொன்னேன் தெரியுமா, இன்றைக்கி நடிச்சதுன்னு போயா வேலையை பாரியானுவா? இது ஒரு கலை. இந்த கலை ஒரு காலத்தில் சிலருக்கு தான் வரும். இந்த காலத்தில் நெல்லை வசந்தன், சதீஷ் போன்ற ஆசிரியர்களால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கூட பெரிய ஜோசியர்களாக ஆக்கக்கூடிய அளவுக்கு குருமார்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜோதிடர் ஆகிட்டு உன்னை கடவுளாக நினைக்கிறத விட்டுடு, வர கிளைண்ட்டு உன் காலில் விழணும்னு நினைக்கிறத விட்டுடு, காலை நீட்டிக்கினே உட்கார்ந்துட்டுருக்கிற வேலையை விட்டுடு. சிலர் பணம் கொடுப்பான், சிலர் பணம் கொடுக்க மாட்டான். கொடுக்காதவனை நீ டெவலப் பண்ணு, நீ வாங்குகிற ஃபீஸ் மாதிரி 100 மடங்கு அவனே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். சிலது பணம் வேணும் தான், ஆனால் பணத்துக்காக ஜோதிடர்கள் வாழக்கூடாது. இப்போ என்கிட்ட கூட நான் கூட ஃபீஸ் வாங்குவேன், அரிசி கொடுத்துட்றேன் சார்னுவான், சந்தோஷமாக கொடுத்துட்டு வாங்குவேன்.
பணம் வந்து எப்பவுமே வருமா வராதான்னு ஃபர்ஸ்ட் உன் ஜாதகத்தை பார்த்துக்கோ, அப்புறமா மற்ற ஜோசியரை பத்தி யோசிக்கலாம். ஜோதிடர்களுக்கு ரெண்டு விஷயம் இருந்தா வாழ்க்கை உருப்படவே உருப்படாது, ஒண்ணு பொறாமை, இன்னொன்னு தற்பெருமை. இது ரெண்டும் இல்லாதவர்கள் நெல்லை வசந்தன் ஐயாவோட இன்னும் உயரத்துக்கு போகக்கூடிய அமைப்பு வரும். அடுத்தது ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு ஜோதிடன் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவனை பத்தி நீங்க கமெண்ட் போடுறத விட்டுடுங்க. அவன் கர்மா பலன் இந்த உலகத்தில் அவனே அனுபவிச்சுட்டு போவான். சிலருக்கு இளம் வயதிலே சில ஜோதிடர்களுக்கெல்லாம் பேர் புகழ் கிடைக்குதுன்னா, இப்போ ஒரு கட்டம் காட்டினாங்களே சொல்லுங்க பார்க்கலாம், எந்த இடம் கட்டம் நல்லா இருந்தா பேர் புகழ் கிடைக்கும்னு? எங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிறேன். எப்படி இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்கீங்களே, ஒன்று கேள்வி கேட்டவுன்னா டக்குன்னு பதில் சொல்லணும்ல. பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் வகை சொன்னார் பாரு ஒருத்தர் ஐந்து. அந்த பூர்வ புண்ணியம் கெட்டு இருந்தா அந்த பூர்வ புண்ணியத்துக்கு என்னென்ன விஷயமோ பார்த்துக்கோ. அடுத்தது ஒன்பதாம் இடம் ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோ. ஒன்பதாம் இடத்துல கெட்டு இருந்தா ராமேஸ்வரம் போய் பண்ணாதான் விருத்தி ஆகும்னு நினைக்காத. உன் வீடு பக்கத்தில் இருக்கிற பசுமாடுக்கு ஏதாவது உன் கையால் கொடுத்துக்கினே வா. கண்டிப்பாக எப்பேற்பட்ட பூர்வ புண்ணியஸ்தான தோஷம் இருந்தாலும் பிதர்ஸ்தான தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணும். இந்த ரெண்டு தோஷத்தை நீ நிவர்த்தி பண்ணாம உன் ஜாதகத்தில் எந்த கிரகம் எங்கே இருந்தாலும் நீ குளத்துக்குள்ளே இருக்கிற விளக்கு மாதிரி தான் இருப்பியே தவிர பிரகாசிக்க முடியாது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறதுன்னா, சதீஷார் கிட்ட அவங்கவுங்க ஜாதகத்தை ஃபஸ்ட்டு பசங்களை பார்த்துக்க சொல்லுங்க. ஃபஸ்ட்டு அவன் ஜாதகத்தில் நான் என்னென்ன வருவேன், எந்த லெவலுக்கு வருவேன்னு அவனை கணக்கு போட சொல்லுங்க. போட்டுட்டானா ஒரு தெளிவாயிடுவான். பிறகு மற்றவங்க ஜாதகத்தை பற்றி போட சொல்லுங்க. ஒன்பது கிரகமும் பர்ஃபெக்டாக இருந்து ஒன்பது கிரகமும் நல்ல ஸ்தானத்தில் இருந்தா அவன் கீழ்பாக்கில் தான் மென்டலாக இருப்பான். ஜாதகத்தில் தோஷம் இல்லாத பிறந்தா அந்த ஜாதகம் வேஸ்ட்ன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தோஷத்தை பார்த்து உடனே பயந்து வரக்கூடிய கிளைண்ட்டில் சிலவெல்லாம் நான் பார்த்துருக்கேன், சில ஜோதிடர்கள்லாம் இப்படி தூக்கி போடுவாங்க ஜாதகத்தை. அதாவது அவர் காட்டுறாராம் ஒரு ஸ்டேட்டஸ். ஜோசியம் பாலகுமரன் ஐயா சொல்வார், இதம் சொல்பவன் உன்னை நம்பி வரான்ல அவனுக்கு பக்கபலமா இந்த உலகமே கைவிட்டாலும், பொண்டாட்டி கைவிட்டாலும், பெற்றோர்கள் கைவிட்டாலும், ஜோதிடனான நான் உனக்கு இருந்து உன்னை காப்பாத்துறேன் சொல்றவன் தான் ஜோதிடன். எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நல்ல பிரியாணி தின்ற நேரத்தில் எவ்வளோ பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நெல்லை வசந்தன் ஒரு ஐயாக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் ஓடி வந்திருக்குன்னா, அப்போ அந்த ஐயா மேலே இருக்கிற பக்தி, அவங்க குடும்பத்துக்கு மேலே இருக்கிற பக்தி, சதீஷார் இருக்கிற மேலே பக்தி, இந்த பக்திக்காகவே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நல்லா வரணும்னு ராகவேந்திரனை மனசார வேண்டிக்கிறேன். ஜோதிடன்ல பெரிய ஜோதிடன், சின்ன ஜோதிடன், குட்டி ஜோதிடன்லாம் கிடையாது. ஜோதிடன் என்றாலே ஜோதிடன் தான். உன் வாக்குஸ்தானம் கரெக்டா இருந்தா நீ ஃபேமஸ் ஜோதிடன். வாக்குஸ்தானம் சரியில்லைன்னா அதை சதீஷ் சார் கிட்ட கேட்டீங்கன்னா பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி பண்ணி திருத்திக்கோ. அதை விட்டுட்டு இங்கே உட்காந்தனே கமெண்ட் அடிப்பானு, என்ன ஜோசியம் சொல்றான் அந்த? அதான் மக்கள் ஏத்துக்கினாங்க இல்லையா, மக்கள் ஏத்துக்கினா அவன் பெரிய ஜோசியம் தான்.
எப்பவுமே உன்னை நீ திருத்திக்கொள். நெல்லை வசந்தன் ஐயா சொல்றதுதான். நெல்லை வசந்தன் ஐயா சொல்லி இது வரைக்கும் யாரையாவது கேட்டுட்டீங்களா? நெல்லை வசந்தன் ஐயா இது வரைக்கும் ஒரே ஒரு ஜோதிடரை பத்தி தவறான ஒரு பதிவு போட்டு நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களா? சோ அவருடைய ஜூனியராக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த காலத்திலையும் யாரை பத்தியும் தவறாக பேசுவதை மட்டும் விட்டு விடுவது மிக சிறந்த ஒரு விஷயமாக காணப்படுகிறது. மேலும் நிறைய மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை சொல்வதற்காக வந்திருக்கிறதுனால் எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த நெல்லை வசந்தன் குடும்பத்தினருக்கும் நெல்லை வசந்தனுடைய ஃபாலோவர்களுக்கும் நண்பர் சதீஷ்க்கும் மனதான நன்றியை தெரிவித்து நெல்லை வசந்தன் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் செய்யக்கூடிய ஒரு ஒரு காரியத்திற்கும் எப்படி எஸ் வி சேகர் அண்ணன் கூட இருக்கிறாரோ அதுபோல் இந்த செல்வியும் உடன் இருப்பேன் என்று சொல்லி நன்றி கூறி வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர்கள் பணி என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். அடிப்படை ஜோதிடம் புக் வெளியீடு பை ஷெல்வி சார், சேகர் அங்கிள், சதீஷ் சார், நன்றி. இப்ப நீங்களும் முழுமையா அடிப்படை ஜோதிடம் கத்துக்கிறதுக்கான ஒரு முழு வாய்ப்பு. நம்ம ஆஸ்ட்ரோ என்கேவி அகாடமியின் புது புத்தகம் தாங்க இது. புத்தகம் வாங்க 6380217743க்கு கால் பண்ணுங்க.